ஏதோ அன்னதானம் செய்கின்றார்கள், அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் செய்கின்றார்கள்,
அதோடு பல பேர் பல சொற்பொழிகளை செய்துவிட்டு அப்படியே நம்ம முடிச்சுட்டு போய்விட்டே இங்கேதான் சங்கங்கள், சன்மார்க்க சங்கங்கள், மாநாடுகள், கூட்டங்கள் எல்லாமே இப்படிதான் நடந்து கொண்டே இருக்கிறாங்க. உலகநாடுடைய சுத்த சன்மார்க்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய குரங்கனிகளை போல இது மாதிரி ஏதோ கூட்டம் கூட்டி பேசி கழித்து விட்டு போகக்கூடிய ஒரு நெறி கிடையாது. இது அகமிருந்து வாழக்கூடிய அனக நெறி. அதைத்தான் வல்ல பெருமானும் ஞானசரியே நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அகமறிந்து அனகமறிந்து அழியாத ஞான அமுகம் வடிவம் பெறலாம் என்று நமக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள். அந்த அகமறியே என்பதுதான் இன்றைக்கு சாமியினுடைய பத்து என்பது நம்முடைய ஆன்ம உண்மையை குறிக்கின்றது. நமது ஆன்ம உண்மையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வெறும் தேவிகள் கிடையாது. அதனால்தான் சொல்லலாம் உடலுரு நாம் என்றும் பொய்ப்பாவனை போல் குரல் வெண்பாவுடன் பார்த்தீங்கன்னா இரண்டு சீர்களாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆதிகம் தமிழ் இலக்கணத்திலே அந்த இரண்டுமே மனிதன் நிராதார நிலையில் இறைவனோடு ஒத்தி இருந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குரல் நம்முடைய ஏழு சீர்களை நம்முடைய முன்னோர் அமைத்தார்கள் என்று நம்முடைய சாமியர் தான் சொல்லியிருக்கிறார்கள் இலக்கணம். ஆகையினால அந்த குரல் சொல்வது போல நாம் தேக நிலையை கடந்து கொள்வதற்கு நம்முடைய சாமிகளுடைய அருள் விளக்கங்கள் அருட்பெருஞ்சோதி அகவல் உரை தயவு குரல் சாமியரே விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். வாழ வேண்டியிருக்கிறது சாமியர் அதற்காக சொல்றான். அகத்திலிருந்து விரிந்து வாழ வாருங்கள். மற்றபடி நாம் சுத்த சன்மார்க்கத்தை பற்றி நம்முடைய சாமிகள் பற்றியும் புறத்திலே நிறைய விஷயங்களை சொல்லலாம். நமக்கு ஒன்றும் ஆகப்போவதில்லை. அவர்கள் அனுபவித்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதன் அனுபவிக்க கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்பதான் வள்ளலாருடைய அந்த சுத்த சன்மார்க்க உத்தேசித்து இந்த உலகத்தில் வெளிப்படும். இல்லாவிட்டால் மற்றவர்களை கூட நாம் கூட்டம் நடத்திவிட்டு சென்று கொண்டேதான் இருக்க வேண்டியிருக்கும். ஆகையினால ஒவ்வொருவரும் தன்னுடைய அகல் உண்மையாகிய ஆன்ம சுரூபத்தை அறிந்து கொள்ள குறைந்த அளவாக நாம் சிந்தனையெல்லாம் வைத்து பயிற்சி செய்ய நாம் முயற்சி செய்தல் வேண்டும். இந்த உலக நானாவித உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே நாம் அகத்திலே சார்ந்து இருக்க பழகி கொள்ளுதல் வேண்டும். அப்படி சார்ந்து கொண்டால்தான் நமக்கு உண்மை விளக்கம் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் வள்ளல் பெருமான் நமது சாமிகளுக்கு தயவு என்ற மூன்றெழுத்து மகாமந்திர சொல்லாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தயவுதான் தகர ஆகாசம் ஒன்று நிரம்பிய பதியினுடைய தன்மையாக விளங்கி கொண்டிருக்கிற இறைவன் எங்கும் நிரம்பி இருக்கின்றார். அதான் அருட்பெரும் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். அப்படி இருந்தாலும் காண்பரிய கல்வனாக இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியாகிய தகர ஆகாச பதியை நாம் காண முடியவில்லை. ஆனால் கண்டு கொள்வதற்காக நமக்குள்ளேயே யகர ஆன்ம வடிவாக எடுத்தருளி இருக்கின்றார். இதை இதைத்தான் நம்முடைய சாமியார் வலியுறுத்திருந்தார்கள். எங்கும் காண்பரிய கல்வனாக விளங்கக்கூடிய தயாபெருஞ்சோதியாக நம்முடைய பதி, நம்முடைய தந்தை, நம்முடைய தாய், நம்முடைய சத்குரு, நம்முடைய தனித்தலைமை குல தெய்வம், இஷ்ட தெய்வம், தனித்தலைமை பெருங்கடவுள் நமக்குள்ளே அகர ஆன்மாவாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நம்முடைய சாமிகள் தயவு பாக்கல்ல பாடியிருக்கின்றார்கள். தயாபெருஞ்சோதி கண்டு ஆடேடி நடனம், சச்சிதானந்தம் கொண்டு ஆடேடி நடனம் என்று அவர்கள் இசை பாடலாகவே கொடுத்திருக்கின்றார்கள். சாமிகள் வந்து தமிழ்ல பல்வகை பாடல்களை பாடி கொடுத்திருக்கின்றார்கள். கீர்த்தனைகள் நிறைய பாடி கொடுத்திருக்க வள்ளல் பெருமானை கூட ஞானம் அவர்களிடத்திலே தயவு ஞானம் பொழிந்து தள்ளி இருக்கின்றது. அவருடைய பாடல்களை உரை விளக்கங்களை படித்து அதனுடைய அனுபவத்தை தெரிந்து கொண்டால்தான் உணர முடியும். ஏதோ சாமிகளுடைய பெருமையை சொல்வதற்காக சொல்கின்றோம் என்று நினைத்து விடக்கூடாது. அப்படி தமிழ் இலக்கியத்திலே சாமிகளை மிஞ்சுவதற்கு வள்ளல் பெருமானுக்கு அடுத்த ஒரு உயர்ந்த தமிழ் ஞான சித்தராக நம்முடைய சாமிகள் சிறந்து கொண்டிருக்கின்றார். தயா இன்பத்தை பற்றியும் சொல்லியாக நூறு பாடல்கள் வரக்கூடிய பதிகங்கள்ல பார்த்தீங்கன்னா 70ல இருந்து 10 பாடல்கள் வந்து தயா ஒழுக்கம்,
தயா விசாரம் தயா இன்பம் என்ற முறையில அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். உயர்ந்த ஞானப்பாதை, உயர்ந்த சுத்த தயா ஞான பாதையை நம்முடைய சாமிகள் நமக்கு போட்டு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் இன்னும் அதை ஆய்வு செய்து அதில் இணை நிற்க பழகிக்கொள்ள வேண்டிய காலமாக இருக்கின்றது. அதுதான் இப்போது சாமியினுடைய 10வது குரு பூஜை விழாவாக இருக்கின்றது. ஆகையினால அந்த 5 நிலைகளை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இந்த கனவு தூக்கம் விழிப்பு நிலையை கடந்து நம்முடைய உயிர் உணவு அறிவு நிலை வந்து இணைப்பு மரப்பற்ற நிலைக்கு மேலே ஏறுதல் வேண்டும். அதற்கு நாம் அகநிலை பொருந்தி பழகுதல் வேண்டும். அது தயா, எல்லாமே இறைவனுடைய அருள் செயல் என்று உணர்ந்து பழகுதல் வேண்டும். இறைவனுக்கு அந்நியமாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வெள்ளப்பெருமான் சொல்றார், அந்நியம் அல்லாத தெய்வம் அறிவான தெய்வம், அறிவுக்கு அறிவாம் என் அன்பான தெய்வம் என்று சொல்கின்றார். இறைவன் அந்நியமாக கிடையாது. நாம தான் இறைவன் எங்கோ கோயிலில் விக்கிரமா இருக்கிறார், அந்த மலை கோயிலில் இருக்கிறார், கும்பகோணம் குளத்திலே இருக்கிறார் என்றெல்லாம் திருக்கடவுரிலே இருக்கிறார், இப்படி புறத்திலே அழைந்து கொண்டிருக்கின்றோம். புறத்தில் இருப்பதையெல்லாம் நம் அக உண்மையை காட்டுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்தார்கள். அந்த அதை வைத்துக் கொண்டு நாம் அக உண்மையை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சாமிகள் மகா மகத்தை பற்றி ஒரு 50 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. மகா உண்மையான மகா மகத்தில் நீராடுறதா என்னன்னு பாடியிருக்காங்க. யாராவது தயவு பாடல்கள் படிச்சிருக்கீங்களா? படிச்சுதான் தெரியும். இப்போ புறத்திலே கும்பகோணத்திலே போய் சேத்திலே குளித்து விட்டு வந்து விடுகிறீர்கள் என்று நம்முடைய சாமிகள் சொல்கின்றார். மகாமக கூட நம்முடைய உச்சியிலே தான் இருக்கிறது. உச்சிக்கீழே உண்ணாவுக்குமே உழங்கக்கூடிய அந்த மூலமாகிய ஆத்ம வெளி இருக்கக்கூடிய இடம் தான் மகாமகம். அதான் 12 வருடத்துக்கு ஒருவாக வருவது என்பது 12 என்பது குருநிலை, குருவட்ட நிலை. அதான் நம்முடைய சாமிகளே குருவட்ட நிலையாக நமக்கு அகத்திலே பொருந்தி இருக்கின்றார்கள். அங்கே பொருந்தல் அந்த வசதி போய் நாம் அவங்க வெளியிலிருந்து கொண்டு வந்து தண்ணியை எடுக்கிறாங்க. ஒரு ஊப்பு தண்ணி கூட கிடையாது. வெளியே கொண்டு தண்ணியை விட்டு எல்லா ஜனங்களும் போட்டு முட்டி எழுந்து எழுதினாங்க. சமயத்தில் போய் பார்த்தோம், அந்த மாதிரி இருந்தது. ஆகையினால மகா மகாக்குளம் நமக்குள்ளே இருக்கிறது. சாமிகள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். முதலிலே தான் பொற்றாமரை குளத்திலே மூழ்குதல் வேண்டும். சாமிகளும் சொல்லியிருக்கிறாங்க, பாடல்லையும் வருது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல போய் குளத்தில் இருக்க மகா மகாக்குளத்தில் அந்த 16 கோயில் இருக்கக்கூடிய மகா மகாக்குளத்தை குளிச்சுட்டு அப்புறம் பொற்றாமரை குளத்தில் போய் குளிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சாமிகள் என்ன சொன்னாங்க, முதல்ல பொற்றாமரை குளத்தில் மூழ்குதல் வேண்டும் என்று சொல்கிறார். பொற்றாமரை குளம் எதுன்னா குருமுக்கிய ஸ்தானம் தான். இதுதான் கமலப்பீடம், நலான பீடம். வடலூர் சத்திய ஞான சபையில் கூட கமலப்பீடம் ஒன்று இருந்தது, இப்போது இல்லை. ஞான சபை ஜோதிக்கு எழுத்தாப்படும் சிற்சபை பொற்சபையும் மூன்றும் சந்திக்கிற அந்த மத்திய பகுதிக்கு பேர் கமலப்பீடம் என்று பெயர். அத்திய ஞான சபை தத்துவ விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வடலூர்ல போய் பார்த்தா எழுவார் மேடையை பார்த்தா அதை மூடி வச்சிருக்காங்க. வடலூர் தைப்பூச அணையை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. எழுவார் மேடைனா என்னன்னே தெரியல. மனிதன் எழுவார் மேடைக்கு எழுதல் வேண்டும். நம்முடைய உணர்வு நிலை கண் காது மூட்டு என்று புறத்திலேயே இப்படி கீழ்நிலையே ஒளிந்து போய் கொண்டே இருக்கிறது. இப்படி புறத்திலே செல்லக்கூடிய நம்முடைய உணர்வுகளை ஈர்த்து குருவ மத்தியில் ஏற்றுதல் வேண்டும். ஏற்றினோமானால் நமக்கு வலது நாசி ஓட ஆரம்பிக்கும். அந்த அறிவு புலன், அந்த அறிவு புலனை ஏற்றி குருவ மத்தியில் வைத்து வளர்ந்தல் வேண்டும். குருவ மத்தியில தான் தேக உணர்வு, மனோ உணர்வு, ஆன்ம உணர்வு மூன்று ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலையம் வந்து குருவ மத்திய ஸ்தானம். அதற்காகத்தான் நம்முடைய மண் நமது வல்லற் பெருமான் குருவ மத்திய நாட்டத்தை விட வேண்டாம், பயிற்சி செய்யுங்கள் என்று அடிக்கடி கரண ஒழுக்கத்தில் அது முக்கியமானது. குருவ மத்திய நாட்டத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளுதல் வேண்டும், சிக்ஷவா நாட்டத்தை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வல்லற் பெருமான் கூட நாடு நடு நாட்டத்தில் உற்று அணுவும் ஞானம் நான் இளங்காலை அடைய நல்கிய பெருங்கருணை அப்பனே என்று பாடியிருக்கிறார். நாம் நாடு நடு நாட்டத்தை அவசியம் பெற வேண்டும். இல்லாத சம்மா இருக்கே நமக்கு தெரியாது. எல்லோரையும் போல சாப்பிட்டு செஞ்சுட்டு போயிட முடியும். அதனால் எல்லோருமே நாடு நடு நாட்டத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்முடைய சாமிகளுடைய உபதேசம் அதுதான். அதுக்கப்புறம் தான் நமக்கு உண்மையான சுத்த சன்மார்க்கம் தெரியும். வள்ளலார் பெற்றிருக்கக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ் உடம்போடு வாழக்கூடிய அந்த சுத்த ஞான பிரணவ தேக சித்தியினுடைய உண்மையெல்லாம் அப்பதான் தெரிய வரும்.
இல்லாவிட்டால் நாம் உலக நெறியல் போல போய்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். ஆகையினால் அதற்கு நாம் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றதை நாம் உணர்ந்து பழகுதல் வேண்டும். எவ்வுயிருக்கும் எப்பொருக்கும் உள் அகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாய் நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்று அறிந்தேன் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்றார். எல்லா மனிதனுடைய மனிதனிடத்திலும் எல்லா உயிரினத்திலும் உயிருக்கு உயிராக அந்த அருள்பெருஞ்சோதியாகிய தயவுகளை விளங்கி கொண்டிருக்கிறது. அதுவே நமக்குள்ளும் விளங்கி கொண்டிருக்கிறது என்ற பாவனையை நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஆன்ம ஒருமைக்கு வருதல். புறத்திலே இருப்பவர்களெல்லாம் அந்த ஆன்ம தயாபதியினுடைய வடிவம்தான் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டே வருதல் வேண்டும். அதற்கு நாமும் நமக்குள் நம் பதி இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அனுபவிக்க கற்றுக்கொண்டால்தான் அந்த பாவனை வரும். இல்லாட்டி நம்ம எவ்வளவு படிச்சாலும் பேசினாலும் ஒண்ணுமே வராது. அதனால நாம் நமக்குள் இருக்கக்கூடிய நம் பதியை சார்ந்து அவருடைய தயவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய முயற்சியை கற்றுக்கொள்ளுதல். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் வள்ளலாருடைய அந்த தயவு உண்மை. மகா உபதேசத்திலே என்னை ஏறா நிலைமிச ஏற்றி விட்டது தயவுதான். அந்த தயவு வருவதற்கு ஒருமை வேண்டும். ஒருமை வந்தால் தயவு வரும் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த தயவு உபதேசத்தை தான் நமக்கு நம்ம தயா பிரகாச சுவாமிகள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால இந்த குரு பூஜையிலே வந்திருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்க நமும் சாதனை வந்திருக்கிறவங்களா சாதாரண ஆளுகள் கிடையாது. சுத்த சன்மார்க்கத்தை தெரிந்து கொண்ட அறிந்து கொண்ட குறித்து கொண்ட பெரியோர்கள் பெருமக்கள் இருக்கின்றீர்கள். ஆகையினால இது முதல் கொண்டு நாம் சிறத்து நல்லெழுத்து தகரமாம் தரியில் யக ஆன்ம உறுத்தரித்து விளங்கக்கூடிய அந்த உகர தயாபரின் ஜோதிபதியை சார்ந்திருந்து அங்கிருந்து நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டு வாழ வருகிறார்கள். அதுதான் நம்முடைய சாமியினுடைய 10வது குரு பூஜையினுடைய ஆன்ம கடவுள் உண்மையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தலைவரை நிறைவு செய்கின்றேன்.